நம்ம சேனல பாக்குற எல்லோருக்கும் வணக்கம். மூக்கிற்கு மேலே சிலருக்கு சொரசொரப்பாகவும் கருமையான புள்ளிகளாகவும் இருக்கும். அதிலும் மூக்கிற்கு பக்கவாட்டில் அத்தகைய கரும்புள்ளிகளால் அவ்விடமே கருமையாகவும் அசிங்கமாகவும் காணப்படும். இத்தகைய கரும்புள்ளிகள் அதிகப்படியான எண்ணெய் பசை மற்றும் அழுக்குகளால் வரக்கூடியது. இதற்கு அவ்வப்போது முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவுவதோடு முகத்தை ஸ்க்ரப் செய்யவும் வேண்டும். அதற்கு கடைகளில் விற்கப்படும் ஸ்க்ரப்களை வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. வீட்டு சமையல் அறையில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டே அற்புதமான ஸ்க்ரப்பை செய்யலாம். கடலை மாவை ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து அதனை மூக்கின் மேல் தடவி கீழிருந்து மேலாக மசாஜ் செய்ய வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் கரும்புள்ளிகள் நீங்கிவிடும். உப்பை நீரில் கலந்து மூக்கின் மேல் தடவி மென்மையாக மசாஜ் செய்து குளிர்ந்த நீரில் கழுவினால் மூக்கின் மேல் இருக்கும் சொரசொரப்பு நீங்கும். சர்க்கரையை எலுமிச்சை சாற்றில் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து மூக்கின் மேல் தடவி ஸ்க்ரப் செய்து கழுவினால் கரும்புள்ளிகள் போய்விடும். பட்டை பொடியை எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து மூக்கின் மேல் தடவி உலர வைத்து பின் தண்ணீர் தொட்டு ஸ்க்ரப் செய்து கழுவினால் கரும்புள்ளிகள் நீங்கும். பேக்கிங் சோடாவில் தண்ணீர் சேர்த்து அதனை கொண்டு முகத்தில் சொரசொரப்பாகவும் உள்ள இடத்தில் தேய்த்து கழுவினால் சொரசொரப்பு நீங்கிவிடும். டூத் பேஸ்டை மூக்கின் மேல் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து கழுவினால் மூக்கின் மேல் உள்ள கரும்புள்ளிகள் நீங்கிவிடும். நன்றி.